அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. சுற்றுச்சூழலை பாதிக்கும் ஒளி மாசு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவருடைய நாச வேலைகளிலிருந்து அவருடைய அண்டை வீட்டாருக்கு பாதுகாப்பு உணர்வு ஏற்படவில்லையோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். இந்த செய்தி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிம் என்ற நூலில் 7-3 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நம்மை சுற்றி நிகழும் பல்வேறு மாசுகளை போன்றே ஒளி மாசும் மனித வாழ்க்கை நிலையை பெருமளவு பாதிக்கிறது. அதற்குரிய மிகப்பெரிய காரணமாக அமைகிறது ஒளி அத்துமீறல் நிகழ்கின்ற களங்களில் எண்ணிக்கையும். சராசரியான ஒளி அளவு தற்போது மிகவும் அதிகரித்து காணப்படுகின்றது. உலக நலவாழ்வு நடுவம் அண்மையில் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையின்படி உலகத்தில் உள்ள 10 வயதிற்குட்பட்ட சிறார்கள் 5 விழுக்காட்டினர் ஒளி மாசு காரணமாக தங்களது செவியின் கேட்பு திறனை இழந்துள்ளார்கள். உச்ச அளவான 75 டெசிபல்ஸுக்கும் மேலான இரைச்சலை உணரும் அனைவரும் தலைவலி, சோர்வு, தலை சுற்றல் போன்றவற்றால் பாதிக்கப்படுகின்றனர். இயந்திர தொழிற்சாலைகளிலே பணியாற்றக்கூடியவர்களில் 1/4 செவித்திறனை இழந்து பல்வேறு நோய்களால் அவதிக்குள்ளாக்கப்படுகின்றார்கள். இப்படி ஒளி மாசின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை துல்லியமாக இன்றைக்குண்டான ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதர் பிற மனிதருக்கு தருகின்ற துன்பங்கள், இடையூறுகள் இவைகளை எடுத்து சொல்ல முற்படுகின்ற போது ஒரு மனிதர் ஒலி எழுப்பி, அதாவது சப்தத்தை எழுப்பி இன்னொருவருக்கு நோவினை கொடுப்பதும் குற்றம் என்று சொல்லுவார்கள். அந்த ஒலி சப்தம் என்பது ஒருவருடைய வாய்வழியாக வெளிப்பட்டாலும் சரி, அல்லது வேறு மின்சார சக்தி கொண்ட கருவிகள் மூலமாக வெளிப்பட்டாலும் சரி, ஒருவருடைய ஒளி சப்தம் மற்றவருக்கு துன்பத்தையும் இடையூறையும் ஏற்படுத்தக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பார்கள். ஒளி மாசு மனிதனை மட்டுமின்றி இயற்கையையும், அந்த இயற்கையை பெரிதும் சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களையும் கடுமையாக பாதிக்கின்றது. குறிப்பாக பறவை இனங்களின் வாழ்க்கை திறனை ஒளி மாசு அதிகளவில் பாதிப்பதாக தற்போதுண்டான ஆய்விலே கண்டறியப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் வாஷிங்டனிலே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு ஆய்வாளர், அந்த ஆய்வாளருடைய தலைமையிலே இருக்கக்கூடிய அந்த ஆய்வு குழு 32 வகையான பறவை இனங்களை சப்தமில்லாத அமைதியான சூழலில் வைத்து வளர்த்தது. 21 வகையான பறவை இனங்களை ஒளி மாசு அதிகமுள்ள, அதாவது சப்தங்கள் அதிகமுள்ள இடங்களிலே வைத்து வளர்த்தது. குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பின்னர் அந்த பறவை இனங்களை ஆய்வு செய்த போது ஒளி மாசு, அதாவது அதிக சப்தம் உள்ள இடங்களில் 3 வகையான பறவை இனங்கள் மட்டுமே இருந்தன. மற்ற பறவை இனங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்து விட்டன. மற்றவை வேறு இடங்களை நோக்கி பறந்து விட்டன. இந்த இடம் நாம் வாழ்வதற்கு தகுந்த இடமில்லை என்பதை உணர்ந்து கொண்டு அவைகள் இந்த முடிவுக்கு வந்தன என்பதை அந்த ஆய்வு சொல்லுகின்றது. ஆனால் ஒளி மாசு தொந்தரவு இல்லாத அமைதியான சூழலில் வளர்க்கப்பட்ட பறவைகளில் 14 இனங்கள் அங்கேயே வசித்து வந்தன. இந்த ஆய்வின் வாயிலாக ஒளி மாசு பறவை இனங்களின் வாழ்நிலையை தீர்மானிப்பதாக கண்டறியப்பட்டிருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. காலை வேளையில் பள்ளிக்கூடம் செல்கின்ற மாணவர்களை அழைப்பதற்காக வருகின்ற பள்ளி வாகனங்கள், தனியார் வாகனங்கள்,
கல்லூரிகளுக்கு மாணவ மாணவிகளை அழைத்து வருகின்ற இந்த வாகனங்கள் எல்லாம் அந்த மாணவர்களை தங்களுடைய வாகனத்திலே ஏறுமாறு அறிவுறுத்து முகமாக எழுப்பப்படுகின்ற அந்த சப்தங்கள், அந்த ஏர் ஹாரன் காற்றொழிப்பானையுடைய சப்தங்கள் மூலமாக எத்துறை சராசரி மக்கள் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள், அதன் மூலமாக இயற்கை ரீதியான எவ்வளவு தொந்தரவுகள் வருகின்றது என்பதை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாகனத்தில் இருந்து வெளிப்படுகின்ற அந்த வாகன சப்தம் மற்றவர்களுக்கு தொந்தரவு தராத வகையிலே வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க வேண்டும், அதுவும் ஒரு தர்மமானது நீதியானது என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா காற்றொழிப்பான் இல்லாத உலகத்தை, ஒளியின் மூலமாக ஏற்படுகின்ற தீங்கு இல்லாத உலகத்தை உருவாக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.